கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரைவிளை அருகே மேற்கு கடற்கரை சாலையில் தேங்கி நிற்கும் வெள்ளத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களாக மழை விட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியது. நேற்று இரவு முழுவதும் பெய்த மழை காரணமாக கொல்லங்கோடு நகராட்சிக்குட்பட்ட நித்திரைவிளை ஏலக்கரை பகுதியில் உள்ள மேற்கு கடற்கரை சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளது. மேலும் அந்த பகுதியில் உள்ள வீடுகளிலும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. குமரி மாவட்டத்திற்கு ஏற்கனவே வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து மழை நீட்டித்து வருவது குறிப்பிடத்தக்கது.